ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நாள் மிகவும் நல்ல ஒரு துவக்கமாக இருக்கும். இந்த வாரத்தின் ஆரம்பம், இந்த நாளின் ஆரம்பம் உங்களுக்கு நல்ல ஒரு குதூகலத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரலாம். சந்திரனின் சஞ்சாரம் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வத்தின் அனுக்கிரகத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது. இந்த மேஷராசி நேயர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் சற்று குழப்பத்தை கொடுத்தாலும் கூட பெரிய அளவுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு மனதில் பாரங்கள் இருக்காது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. இன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்தால் வெற்றிகள் நிச்சயம் உண்டு. ரிஷபராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் மற்றும் கேது பகவானின் சஞ்சாரங்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் தேடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியும் உண்டு. பல மாதங்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். இன்று நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமையும். இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைவதற்கு காலை வேளையில் திங்கட்கிழமையான இன்றைய நாளில் சிவபெருமானினுடைய ஆலயத்தில் அரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்வது உங்களினுடைய எண்ணங்களை நிறைவேற்றும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகளும் நல்ல லாபத்தை கொடுக்கும். மிதுன ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தெளியும். நீண்ட நாளாகவே இருந்து வந்த பகை நண்பர்களினுடைய ஒரு சூழ்ச்சி மற்றும் நண்பர்களால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். அலுவலகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய ஒரு சங்கடங்களும் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேத்துவின் மாற்றமானது தொழிலில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வியாபாரத்தில் வெற்றிகளை தரக்கூடியதாகவே அமைகிறது. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைவதற்கு குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம். திங்கட்கிழமை இன்று பச்சரிசி தானம் செய்து சிவன் ஆலயத்தில் வழிபாடுகளை செய்யும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகளும் வெற்றியை தரும். கடகராசி அன்பர்கள், ராசியில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனின் சஞ்சாரம் மனக்குழப்பத்தை கொடுக்கலாம். 7ஆம் இடத்தில் சனி பகவானின் சஞ்சாரமானது இந்த கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மன பூசல்கள், குழப்பங்கள் இதில் நல்ல தீர்வு கிடைப்பதற்கு நல்ல நாளாக அமையும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது தந்தையின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. கடகராசி அன்பர்களுக்கு பெற்றோர்களுக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு நாளாக அமையும். இருந்த போதிலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை. இன்று தன்வந்திரியை வணங்கி வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய உடல் ஆரோக்கியங்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமைகிறது. சிம்மராசி நேயர்கள், ராசிநாதன் சூரியன் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மனக்குறைகள் இல்லாத நாளாக இருக்கும். சூரிய பகவானின் சஞ்சாரம் கேது மற்றும் புதனுடன் இருப்பது உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே அமையும். இந்த சிம்மராசி நேயர்களுக்கு வாக்குஸ்தானத்தில் அமைந்திருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருப்பதனால் குழப்பங்கள் ஏற்படலாம். இந்த நாளில் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக ஏற்படும். 6ஆம் இடத்தில் சனி பகவானின் சஞ்சாரம் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் உயர் அதிகாரிகளால் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் உண்டு. இன்று மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும். கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் கன்னிராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம். 7ஆம் இடத்தில் ராகுவின் சஞ்சாரம் மற்றும் 8ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே குழப்பங்கள் ஏற்படும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதில் இன்று மனதில் ஆறுதலும் நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்கும். குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் சஞ்சாரம்
உங்களினுடைய வார்த்தைகளில் மற்றவர்களுக்கு சற்று குழப்பங்களும் மனதில் சற்று குறைகளும் ஏற்படலாம். இன்று விநாயகரை வழிபாடு செய்து மற்றும் முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய குடும்ப ஒற்றுமை ஓங்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும். துலாம் ராசி நேர்கள், இன்று செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இந்த இடர்பாடுகள் கணவன் மனைவி இடையே வருவது மற்றும் குடும்பத்தில் வருவதற்கு குழப்பங்கள் தீர்க்கக்கூடியதாகவே அமைகிறது. பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் வேலை இடத்தில் குழப்பங்களை கொடுக்கலாம். கடல் தாண்டி செல்லக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு இன்று ஏற்படும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர பிள்ளைகளால் நன்மைகள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். கணவன் மனைவி இடையே நல்ல பூசல்கள் ஏற்பட்டு சின்ன சின்ன மனக்குறைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை. ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று செலவுகளையும் கடன் பிரச்சனைகளையும் அதிகமாக்கலாம். ஆகவே வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது மற்றும் வீடுகளுக்காக வாங்கக்கூடிய கடன்களை யோசித்து செயல்படுவது நல்லது. இன்றைய நாளில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சற்று மனக்குறைகள் ஏற்படலாம். எண்ணங்கள் நிறைவேறவும் மற்றும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலவவும் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வோம். தனுசு ராசி அன்பர்கள், நண்பர்களால் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் ஏற்படலாம். இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவானின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் சஞ்சாரம் நல்ல ஒரு மனதில் குறைகளை தீர்க்கக்கூடியதாகவே அமையும். பெண்களுக்கு உயர்வான நாளாக இருக்கும். பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும். இன்று இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் விநாயகனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம். மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதும் சந்தோஷமான நாளாக இருக்கும். அலுவலகத்தில் புதிய வேலை முயற்சிகளுக்கு வெற்றி உண்டு. பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும். இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் மற்றவர்களால் தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பல நாட்களாகவே இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களும் இன்று நண்பர்களால் தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. விநாயகரினுடைய வழிபாடுகள் சிறந்தது. கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு பிரச்சனைகள் தீர்வதற்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த அலுவலகம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கும் நல்ல நாளாக அமைகிறது. கும்பராசி நேயர்களுக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் செலவுகள் அதிகம் இருக்கும். ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன குறைகளை கொடுக்கலாம். திங்கக்கிழமையான இன்றைய நாளில் முருகனுக்கு வள்ளி தெய்வானையுடன் இருப்ப ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்யவும். மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும். ராசியில் ராகு பகவானும் மற்றும் ஆறாம் இடத்தில் சுக்கிரனும் இருப்பது குடும்பத்தில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மருத்துவ செலவுகள் இருக்கலாம். குழந்தைகளினுடைய நன்மை மற்றும் அவர்களினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உத்திரட்டாதி மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரம் சிறப்படையும். மீனராசி நேயர்கள் இன்று திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி அபிஷேகம் செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த ராகு கேத்து பெயர்ச்சியில் மிதுன ராசி நேயர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? பத்தாம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ராகு மற்றும் நாலாம் இடத்தில் கேத்து இந்த கிரக சஞ்சாரங்களுக்கு இந்த மிதுன ராசி நேயர்கள் அடுத்த 1.5 ஆண்டு காலம் இவர்கள் ராகு கேத்துவுக்கு வியாழக்கிழமை தோறும் ராகு பகவானுக்கும் கேத்து பகவானுக்கும் தீபம் ஏற்றுவது நல்லது. வியாழக்கிழமை தோறும் விநாயகரினுடைய வழிபாடு சிறந்தது. விநாயகர் அகவல் படிப்பது, விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைப்பது மற்றும் வியாழக்கிழமைகளில் அரிசி மற்றும் வெல்லம் விநாயகர் ஆலயத்தில் தானமாக கொடுப்பது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் உங்களினுடைய பரம்பரை சொத்துக்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து
வியாபாரத்திலேயும் மற்றும் தொழிலிலும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். இளநேயர்களை, இன்று சுபதினம் நிகழ்ச்சியில் 12 ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.